ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிசி மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டிசி மோட்டரில் மெயினாக இருக்கக்கூடிய யோக்கு, மேக்னெட்டிக் போல்ஸு, ஃபீல்டு காயில், இன்டர்போல், ஆர்மச்சூர், காமோட்டேட்டர், ப்ரஷ்ஷு, இன்டர் கவர், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் எதால் செஞ்சுருப்பாங்க, எதுக்கு யூஸ் ஆகுன்னு பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யோக்கல்லனா மேக்னெட்டிக் ஃப்ரேமு. இது நம்ம மிஷினுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், அதே டைமும் ஒரு கவராகவும் யூஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா சிறிய மிஷின்லலாம் இந்த யோக்கு பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனால் செஞ்சுருப்பாங்க. பெரிய மிஷின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேட்டர் ஸ்டீலில் உருவாக்கப்பட்டு இருக்கும். மற்ற மாதிரி பெரிய மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த போல் வந்து தனியாக செஞ்சு அந்த ஃப்ரேமோட இன்னரில் பொருத்திருப்பாங்க. ஆனால் சின்ன மிஷின்லலாம் இந்த போல் பார்த்திங்கன்னா அந்த இதோட சேர்ந்தே வரும். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது மேக்னெட்டிக் போல். இந்த மேக்னெட்டிக் போல் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கோரும் போல் ஷூவும் சேர்ந்த அமைப்பாக இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஏர் கேப்பில் நல்ல ஒரு ஃப்ளக்ஸாக ஈவனாக கிடைக்க மாதிரி பண்ணுது. அந்த ஆர்ம் வச்சு இருக்கும், அந்த மேக்னெட்டிக் போல் கோர் இருக்குல்ல, இந்த ரெண்டு கடையில் சின்ன கேப் இருக்கும். இந்த ரெண்டு கேப்பு கடையில் நமக்கு ஃப்ளக்ஸ் ஈவனாக கிடைக்க மாதிரி பண்ணுது. அப்புறம் அந்த ஃபீல்டு காயில் நல்லா தாங்கி பிடிச்சிருக்கும். இந்த போல் ஷூ பார்த்திங்கன்னா இந்த மெல்லிய சிலிக்கான் ஸ்டீலால் அடிக்கடிக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு எடி கரண்ட் லாஸு குறைக்கப்படுது. இந்த பெரிய மிஷினில் பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் போல் பார்த்திங்கன்னா யோக்கோட இன்னர் சைடெலாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சின்ன மிஷின்லலாம் அந்த யோக்கோட சேர்ந்தே வரும். அடுத்து நம்ம தேர்டு பார்க்க போகிறது வந்து ஃபீல்டு காயில். இந்த ஃபீல்டு காயில் பார்த்திங்கன்னா காப்பர் மெட்டீரியல் கொண்டு செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த ஃபீல்டு காயிலை இந்த வேக்கோ மோரில் ஒரு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சுலேஷன் காம்பண்ட் கொண்டு இம்பிரகனேட் செஞ்சுருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம போல் கோரை பற்றி படிச்சிருப்போம். இந்த போல் கோரை சுற்றி தான் இந்த ஃபீல்டு காயில் சுற்றி வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த காயில் இருக்குல்ல, இந்த காயில் ஒவ்வொரு காயிலுக்குன்னு சிறிய கேப் இருக்கும். பவுண்ட் பண்ணதுக்கப்புறம் சிறிய கேப் இருக்கும். இந்த கேப் எதுக்குன்னா இந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு வேண்டி இட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த ஃபீல்டு காயில் இந்த நம்ம ஃபீல்டு காயில் கரண்ட் அனுப்பலாம். இந்த கரண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்கும். அடுத்து நம்ம நாலாவது பார்க்க போகிறது இன்டர் போல் என்ன காம்பிடேஷன் போல். இந்த போல் இந்த இன்டர் போல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெரிய டிசி மிஷினில் தான் இருக்கும், சின்ன மிஷினில் மேக்ஸிமம் இருக்காது. இந்த இன்டர் போல் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மற்றும் காம்பிடேஷன் எஃபெக்டை கொடுக்கறது நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு எஃபெக்டை பற்றியும் நம்ம அடுத்த வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல யூசேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கும். இந்த இன்டர் போல் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ டூ போல் மோட்டர் நார்த்து போல் சவுத்து போல் இருக்குன்னா இந்த ரெண்டு போலுக்கு கேப்பில் இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த ரெண்டு போலுக்கு கேப்பில் ஆப்போசிட்டில் ஆர்மேச்சருக்கு சீரியஸாக இந்த போல் அமைச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம அஞ்சாவது பார்க்க போகிறது ஆர்மச்சூர். இந்த ஆர்மச்சூர் கோரானது அந்த ஃபீல்டு போலுக்கு சென்டரில் சாஃப்டில் இந்த சுழலும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆர்மச்சூர் வந்து ஸ்டீல் வந்து மெல்லிய தகடால் செய்யப்பட்டிருக்கும். இதுக்கு மேலே வந்து ஸ்லாட்டு வெட்டியிருப்பாங்க. இந்த ஸ்லாட்டுக்கு மேலே தான் அந்த வைண்டிங் வந்து வைண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தகடு வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தகடு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருக்கும். இவ்வாறு இந்த சின்ன சின்ன தகடால் பண்ணுறதுனால இதில் எடிக்கரண்ட் லாஸ் வந்து குறைக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு அந்த சிலிக்கா ஸ்டீல் இருக்கும், இதில் வந்து வார்னிஷ் கோட்டிங் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் இந்த ஆர்மச்சூருக்க மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டுக்கு மேலே வைண்டிங் சுற்றி வச்சுட்டு நம்ம மோட்டர் ரன் ஆகும்போது அந்த சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ்னால் அந்த வைண்டிங் காயில் ஜம்பாகாமல் இருக்க வேண்டி அதில் மூங்கில் கட்டைகளை கொண்டு சொருகியிருப்பாங்க. அதனால் ஜம்ப் ஆகுது. அப்புறம் இதில் ரெண்டு வைண்டிங் இருக்குது, ஒன்று லேப் வைண்டிங், இன்னொன்று வேவ் வைண்டிங். லேப் வைண்டிங் பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜ் ஹை கரண்ட்டு, வேவ் வைண்டிங் பார்த்தா ஹை வோல்டேஜ் லோ கரண்ட்டு வேண்டி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஆறாவது பார்க்க போகிறது காமுடேட்டர். இந்த காமுடேட்டர் பார்த்திங்கன்னா இந்த வெஜ்ஜு போன்ற சர்க்கிள் ஃபார்மில் அந்த காப்பர் துண்டுகளாக செய்யப்பட்டு அந்த ஒவ்வொரு காப்பர் துண்டுக்கு இடையிலையும் மைக்காவில் வச்சுருப்பாங்க. இப்படி ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். இந்த காமுடேட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மச்சோட எண்டு இந்த ஜென்ரேட்டரோட ஷாஃப்டில் இணைச்சிருப்பாங்க. அப்புறம் காமுடேட்டர் செக்மெண்ட்டுகளின் எண்ணிக்கை ஆர்மச்சூர் காயில்களின் எண்ணிக்கைக்கு வந்து சமமாக இருக்கும். அப்புறம் அந்த காயினுடைய ஒவ்வொரு எண்டும் பார்த்தீங்கன்னா அந்த காமுடேட்டர் செக்மெண்ட்டோட ஸ்ட்ரிப்பில் சார்டர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை இதன் மூலமாக தான் நம்ம ஆர்மச்சூருக்கு கிடைக்கப்படுது. அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் வந்து காப்பர் மெட்டீரியலால் பண்ணியிருப்பாங்க. இந்த காமுடேட்டரோட மேற்பரப்பில் சர்ஃபேஸில் இது போய் டச் பண்ணிகிட்ருக்கும். இதோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து ஆர்மச்சூர் காயிலுக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்க செய்கிறது. அப்புறம் இதில் ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்குங்க, இந்த ஸ்ப்ரிங்கோட ப்ரெஷர்னால தான் அந்த காமுடேட்டரோட மேற்பரப்பில் சர்ஃபேஸில் நல்லா ப்ரெஷர் மூலமாக பிடிச்சிருக்கும். இதனால் சப்ளை ப்ராப்பராக கிடைக்கப்படுது.
ஆரம்பிச்சுருக்கு. அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது பேரிங் அண்ட் எண்டு கவர். இந்த எண்டு கவர் பார்த்திங்கன்னா கேஸ்டன் அல்லன்னு ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. இந்த எண்டு கவர் வந்து இந்த யோக்கோட ரெண்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம், அந்த யோக்கோட ரெண்டு எண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எண்டு கவரோட சென்டரில் அந்த ஷாஃப்ட் வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் ரன் ஆகிறதுக்கு வேண்டி பால் இல்லைனா ரோலர் பேரிங் கொண்டு செஞ்சுருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் டிசி மோட்டரோட ஒர்க்கிங் ப்ரின்சிபலை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.